புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் ஆவணி மாத ராசி பலன்கள். தனுசு ராசி நண்பர்களுக்காக இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள், மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. என்ன மாற்றம்னா, ஃபஸ்ட்டு மாற்றம் ஆவணி 13ஆம் தேதி ஆகஸ்ட் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ர கதியில் இருக்கிற சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சார், அது எங்களுக்கு கெடுதல் தானே சார்னா, உங்களுக்கு கெடுதல் கிடையாது. உங்களுக்கு இது நாள் வரை கடந்த 5 வருஷமாக 7 வருஷமாக உங்களுக்கு கொடுத்த சங்கடங்களை குறைத்து நன்மைகளை வளர்த்து கொடுப்பதற்குண்டான காலகட்டம் அடுத்த 4 மாதம். அது இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது, ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய மாதம் இது. 2ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அந்த 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குடும்பத்தில் இருந்தவர்களை பிரித்தார் சனி பகவான். இப்பொழுது மீண்டும் சேர்க்க போறாரு, உங்கள் கூட சேர்த்து வைக்க போறாரு. சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் இருந்த வரைக்கும் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுது. இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகினாலும் அதை செட்டில் பண்ணுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதாந்திர பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குருவும் சுக்கரனும் காரணமாக இருப்பார். 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கரனுக்கு வக்ர குருவின் பார்வை இருக்கு. ஆனால் அந்த வக்ர குருவே அங்கே கெட்டு போயிருக்காரு. ராசிநாதன் குரு கெட்டதுனால தான் உங்களுக்கு எல்லா சங்கடமும் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. இன்னும் 2 மாதங்களுக்கு இருக்கும், ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள். விரையாதிபதி செவ்வாய், 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. இந்த 6ஆம் இடத்துல மறையிறதே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகளால் கடன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக கடன் வாங்கும் யோகம் இருக்கு. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக கடன் வாங்கும் யோகம் இருக்கு. ஆனால் குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள், அதாவது அவர்களின் பிடிவாத குணத்தினால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். குழந்தைகளை பற்றின ஆரோக்கிய கவலைகள் இருக்கும், பிடிவாத கவலைகள் விலகும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கடந்த காலத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஸ் பண்ணின தவறுகளினால் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நஷ்டங்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த நஷ்டங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செழிப்படையக்கூடிய நேரம் இது. விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வியாபாரத்தை 1-2 இடத்துல ஆரம்பிக்கலாமா, புதுசாக வியாபாரம் தொடங்கலாமா, 1-2 ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாமா, இப்படி யோசனை இருந்ததுன்னா தாராளமாக பண்ணுங்க. வளர்ச்சிக்கு உண்டான நேரம் இது. இந்த மாதத்திலிருந்து சனியின் பாதிப்புகள் ஒவ்வொன்றாக குறையத் துவங்கும். தெரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு அந்த கவலை இரட்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் சற்று பிடிவாத குணத்துடன் இருக்கிறதுனால 4ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்ரகதியிலிருந்து சனியின் பார்வையில் இருக்காரு. இந்த சனி பார்வையில் இருக்கிற வக்ர குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதில் கெடுபலன்கள் அதிகம் தென்படுகின்ற காரணத்தினால உங்களுடைய ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு சில நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். திடீர் தனயோகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை அந்த வக்ர குரு தசமஸ்தானத்தை பார்த்து ஏற்படுத்துகிறாரு.
திடீர்னு ஒரு மாற்றம் வரும், திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுறவங்க, எல்லாமே சடன் சடனாக நடக்கும். ஆனால் இந்த சடன் சடனாக நடந்தாலும் ஸ்திரமாக நடக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. லேவாதேவி பண்ணுறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க எச்சரிக்கையோடு இருந்துக்காங்க. ஏன்னா சனி போகிறதுக்கு முன்னாடி, மூன்றாம் இடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி சில செலவுகளையும் கொடுப்பாரு. அது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு அவ்வளவு சாதகமான பலன்கள் இல்லாத மாதமாக இருக்கின்ற காரணத்தினால புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது. அதே சமயம் பூமியை விற்பதும் அவ்வளவு சாஸ்வதம் கிடையாது, அவ்வளவு நல்லது கிடையாது. பூமியை விற்று வர பணம் உங்களுக்கு நிலைப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு. ஆனால் அந்த சேஞ்ச் நிதானமாக தான் வரும். அதற்கு காரணம் இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி நிதானமாக வெளியில் போகிறதுக்கு தயாராகிட்டாரு. அவர் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உங்ககிட்ட எதெல்லாம் பறிச்சாரோ அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் அவர் வெளியில போறாரு. அதனால நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் துவங்கி விட்டது. இந்த தனுசு ராசியில பிறந்த அரசாங்க அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளின் தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பதவியில் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒன்பதாம் இடத்துல சூரியன் ஆட்சி பலத்தோட இருக்காரு. அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பித்ருஸ்தானம், அப்பாவோட ஸ்தானம். ஒன்பதாம் இடத்துல பித்திருக்காரகன் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. தந்தைக்கு சங்கடம் ஏற்படக்கூடிய, தந்தைக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அதற்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். தாயாருக்கும் ஆரோக்கியம் சரியில்லை, தந்தைக்கும் ஆரோக்கியம் சரியில்லை. தந்தை வழி சொத்துக்கள் மூலமாகவும் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தள்ளி வைப்பது நல்லது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் அவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணணும், மூத்தோர் வழிபாடு பண்ணணும். மூத்தோர் வழிபாடுன்னா உங்களுடைய மூதாதையர்கள், அப்பா இருந்தாருன்னா அப்பாவை விட்டுட்டு தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தான்னு போகணும். அவர்களுக்கு உண்டான மாதாந்திர கருமாக்கள் இருந்ததுன்னா, இல்லை வருடாந்திர சார்தம் இருந்ததுன்னா அதை ஒழுங்காக பண்ணுங்க. இந்த தர்ப்பணாதிகள், தர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருந்ததுன்னா அந்த தர்ப்பணத்தை ஒழுங்காக பண்ணுங்க. தவறான தர்ப்பணத்தை செய்வதன் மூலமாக பித்திருக்களின் சாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால கவனமாக இருந்துக்கோங்க. பித்திருக்கள் மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவது இளம் பெண்கள், அதாவது வயசுக்கு வராத பெண்கள், 11 வயசுக்கு கீழே இறந்து போன பெண்கள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளின் சார்பாக அந்த குழந்தைகள் வயசில் உள்ள இளம் குழந்தைகளுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான சௌபாகிய திரவியங்களை கொடுத்து மகிழ்ந்து ஆசீர்வாதம் பெற்று வர உங்களுக்கு சங்கடங்கள் குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும், நிம்மதியை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சங்கடங்கள் உள்ள மாதமாக இருந்தாலும் சங்கடங்கள் நிவர்த்தி அடைவதற்குண்டான வழிவகைகளை அடியன் கூறியுள்ளேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அன்னதானத்தை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு செலவை கட்டுப்படுத்துவார், அதாவது வருமானத்தை கட்டுப்படுத்துவார், செலவை ஜாஸ்தி கொடுப்பாரு. அவருடைய பார்வை பலம் இரண்டாம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு இருக்கு. வருமானத்தை குறைத்து உங்களுடைய சமூக மதிப்பை குறைப்பார். இதற்கு ஒரே வழி அடுத்தவங்களுடைய வயிற்றுக்கு சாப்பாடை போட்டுட்டே இருங்க. உங்களுக்கு நிம்மதி ஏற்படும், பதவியில் மாற்றம் ஏற்படாது, சமூக அந்தஸ்து குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படாது. உங்களை பற்றி புறம் பேசுபவர்கள் கூட உங்களை பற்றி உயர்வாக பேசும் ஆற்றல் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.